வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு எல் மூன்று பாடநூல் பக்க எண் 46 உரைநடை உலகம் மனித நேயம். பாடத்திற்கு நுழையும் முன் இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவர்க்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, மற்றவர்கள் கொடுப்பதே ஈகை, பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கு நன்மையே செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும், பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்ட, இந்த குணங்களை கொண்ட வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோர் வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகளை காண்போம். மனிதனை என்ன, இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்வது, பசி என்று வறுமை பசி என்று வருபவர்களுக்கு உணவிடுவது, தீமை செய்தவர்களுக்கு நாம் திரும்பியும் தீமை செய்யாமல் நன்மை செய்வது, ஆதரவு இல்லாத அனாதைகளுக்கு அவர்களை அன்புடன் அரவணைப்பது, பிறர் துன்பத்தை நம் துன்பம் போல் நினைத்து அதை அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்வது, இவையெல்லாம் மனித நேயம். இப்பண்புகளை கொண்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி நாம் காண்போம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம், பயிர் வாடும் பொழுது அதை நினைத்து நான் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான செயல், குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உங்களுடைய உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி. இவங்க மூணு வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதல் பத்தி, உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. ஆறு ரிவர் ஓடுது, அதனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கல்ல, நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. நிலத்தில் வயிறும் பயிர் நமக்காக பயன்படுகிறதே தவிர அதற்கு அது பயன்படுவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. மரங்களை நடும் பொழுது அந்த கனிகள் அந்த மரத்திற்காக உபயோகப்படுவதில்லை, நமக்காக உபயோகப்படுகிறது. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல், இனிமையான சொற்களை பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் என்ன செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அனுது அதுவே மனித நேயம். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இன்றும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, இது போன்ற குணங்களை கொண்ட சிலர் இவ்வுலகில் வாழ்வதனாலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் வாழ்வதனாலேயே இன்றும் உலகம் அழியாமல் இருக்கிறது. யாருக்காக மழை பெய்யல, சில செய்த புண்ணியங்கள் நமக்கு மழையாக பெய்கிறது என்று பெரியவர்கள் கூறுவது போல, தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்னும் புறநானூறடிகள் இதை உணர்த்துகின்றன. தமக்கென்று எதுவும் செய்து கொள்வதில்லை, பிறர்க்கென முயல்பவர்களே உண்மையானவர்கள் என்ற புறநானூறு வரிகளின்படி இன்றும் நம்முடைய உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று கூறி வள்ளலார் அந்த பத்திக்கு வருகிறேன். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். சிறு வயதுல நீண்ட தூரம் நடந்ததால் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது, அவருக்கு டயர்டு வந்துருச்சு, எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். சோ சம் ரெஸ்ட். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அந்த காலத்திலேனா இந்த மாதிரி பேருந்து வசதிகள், புகைவண்டி வசதிகள், விமான வசதிகள் எல்லாம் கிடையாது. ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு பல இடத்துக்கு மாட்டு வண்டிகளிலும் குதிரைகளிலும் சவாரி செய்யணும். சில பேர் கால்நடையாகவே நடந்து செல்வார்கள். அவ்வாறு நடக்கும் பொழுது வழியில் பெரிய பெரிய தர்மகர்த்தாக்கள், பணம் செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பல கட்டிடங்களை கட்டு போட்டுருவாங்க. அங்க தங்குவதற்கு வசதியாகவும் உட்காருவதற்கு திண்ணையும் இருக்கும், அதுதான் சத்திரம். அந்த சத்திரத்தில் திண்ணையில் படுத்து அவர் உறங்கிவிட்டார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான்.
படுத்திருந்த வள்ளலாரின் காதில் முந்துக்கெல்லாம் ஆம்பளைங்களும் காதில் தோடு போட்டிருப்பாங்க. இப்போ நாகரீகத்தின் வளர்ச்சியாக ஒரு காதில் மட்டும் அப்படி ஒரு சின்ன தோடுமாய் போட்டுக்கிறாங்க. இப்போ பாய்ஸ் எல்லாம் ஜென்ஸும் அந்த காலத்தில் ரெண்டு காதுக்குமே ஒரு வக்கீல், அதாவது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி எல்லாருமே காதில் டர்பன் தலையில் கட்டிட்டு காதில் ரெண்டு பக்கமும் தோடு கடுக்கன் மாதிரி இப்படி வளைவுமாய் வரும் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தான் அவனுக்கு அது தேவைப்பட்டது, என்னால் அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். அது தங்க கடுக்கன், அதாவது தங்கத்தால் பொன்னால் ஆனது கோல்டு. அதை மெதுவாக ஒரு பக்கம் கலட்டினான். அவனது செயலை அவர் தூங்கிட்டு என்ன, இவருக்குமே ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். நம்மளை ஒருத்தர் தொட்டா நம்மளுக்கு ஒரு அசைவு ஏற்படும், அல்ல உள்ளுணர்வு நமக்கு தெரியும் யாரோ நம்மளை தொடுறாங்கன்னு. உடனே அந்த செய்கையை அவர் நன்கு உணர்ந்தார். யாரு? வள்ளலார், ராமலிங்க அடிகளார். அடுத்த பக்கம் பாடநூல் பக்கம் 47. அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தார். ஏன்னா கண்ணை திறந்தா அவன் ஓடிடுவான். அப்ப ஒரு கடுக்கனை கழட்டியவுடன், ஒரு பக்கத்து காதில் இருக்கிற அந்த தோடு அந்த கடுக்கனை கழட்டியன, மறு காதில் உள்ள கடுக்கல் அவன் கழற்றுவதற்கு சௌகரியமாக ஏதுவாகனா ஃப்ரீயா திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அதையும் கழட்டிட்டு அவன் போனான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்படியே தூங்குறப்ப அப்படியே பேசுவாங்களே, நீங்களே எப்படி என்னம்மா அப்படிமா அப்படிங்களே, அந்த மாதிரி மென்மையான குரலில், அப்பா இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. இதை நீ எடுத்துட்டு போற பரவாயில்ல, ஆனா இது ரெண்டும் கோல்டு, அதனால கொஞ்சம் விலைக்கு விற்றுறாங்க. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால், நீ வந்து ஒரே ஒரு கடுக்கனோட சென்றா, என்னன்னா அந்த காலத்துல ரெண்டு காதலையும் போட்டிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடுக்கனோட சென்றா நீ விற்கிற இடத்துல உன்னை திருடன் சொல்லிடுவாங்க, திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு எளிதாக ஈஸியாக வாய்ப்பாக உனக்கு ஒரு சான்ஸாக திரும்பி படுத்தேன் என்றார். இப்படி யாராவது சொல்லுவாங்களா, இந்தாப்பா கழுத்தி எடுத்துட்டு போ, ஒன்னு எடுத்துட்டு போனா உன்னை திருடன், என்னடா அடிச்சியா எழுந்து டப்பு டப்புன்னு நம்ம அடிச்சு மொத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அவனை ஒரு வழி ஆக்கிடுவோம். அவன் எந்த தேவைக்கும் எடுத்தான் தெரியல. ஆனா எல்லாருக்குமே அந்த மனம் இருக்குன்னு சொல்ல முடியாது, வள்ளலாருக்கு அந்த மனம் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, நீ ஒரு கடுக்கனை எடுத்துட்டு போனா உன்னை திருடான்ருவாங்க, இந்த ரெண்டு கணக்கனையும் எடுத்துட்டு போ, அதனாலதான் உனக்கு ஈஸியா இருக்கணும்னு நான் திரும்பி படுத்தேன். அதுவும் இது தங்க கடுக்கன், இது பித்தளை நான்ஸ்ன்னு சொல்லி நீ சீப்பா வித்துறாத, எளிமையான விலைக்கு வித்துறாத என்றார். வள்ளலார் கூறியதை கேட்டு அவன் வெட்கி தலை குனிந்தான். அவனும் ஒரு மனிதநேயம் உள்ளவன், அவனுக்கு ஒரு தேவை, அதனால் எடுத்தான். இவ்வளவு உண்மையா இருக்காரே, இவர்கிட்ட நம்ம எடுத்துட்டோமே என்று வெட்கப்பட்டு தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு செலுத்தக்கூடிய குணம் கொண்டவர் யாரு? வள்ளலார். வாடிய அவருடைய வார்த்தைகள் தான் வகுப்பு முதலில் நான் கூறியது, வாடிய பயிர்கள் செடிகள் வாடும் பொழுது நானும் அதை கண்டு வருத்தமுற்றேன் என்று கூறியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலை இன்றும் நடக்கிறது. தமிழ்நாட்டில் கடலூர் தாண்டி இருக்கு வடலூர், தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இன்றளவும் அங்கு தர்ம காரியங்கள் நடைபெறுகின்றன. பசித்தோர்க்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வள்ளலார் என்ன சொன்னாரு, ஒரு காது கடுக்க நீ எடுத்தா திருடன், அது ஒரு தங்க காது, அதுக்கு தோடு, நீ அதை வந்து சீப்பா வித்துறாத, பிரைஸ் லோவா வித்துறாத, நல்ல விலைக்கு விற்று ஒரு காதில் இருக்கிறத எடுத்து போனா உன்னை திருடன் சொன்னனாலதான் நான் திரும்பி படுத்து உனக்கு ஈஸியா இன்னொரு காது கடுக்கனையும் கலட்டுறதுக்கு உதவி செய்தேன் என்று கூறியனர். அவர் ஒரு கோபப்படவில்லை, ஒன்றும் பண்ணல. அவன் தன்னுடைய தவறை உணர்ந்திருப்பான். மேபி அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த தோட அவற்றை கொடுத்துட்டு உழைப்பால் தன்னை உயர்த்தி கொண்டிருப்பான். இது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. அதனால அவர் என்ன பண்ணாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று கூறியவர். பசியால யாரு இருக்கக்கூடாது, அதை விட ஒரு கொடுமையான ஒரு பிணி எதுவும் இல்லை என்று கருதி தர்மசாலையை நிறுவி அதில் அனைவருக்கும் உணவு
கிடைக்குமாறு ஏற்பாடு செய்தார். இன்றும் அது வடலூரில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது அன்னை தெரசாவை பத்தி அனைவருக்குமே தெரியும். மதர் தெரசா ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். ரோடு ஓரமாக அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். ஒரு கிழவி படுத்திருந்தாங்க. அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். அவர் முகத்தை ஒரு கிளாத்தால மூடியிருந்தார். ஒரு கொய்யால் என்ன கையில ஒரு பூனைக்குட்டி ஒரு கேட் கேட்டோட குட்டி இருந்தது. அன்னை தெரசா கிச்சன் ஆக அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். அவங்களை போய் பக்கத்துல பார்த்தா தொழுநோய் தொழுநோய் என்ன குஷ்டரோகம்ங்கிற பெரிய வியாதியால அந்த கிழவி மூதாட்டி பாதிக்கப்பட்டிருந்தாள். அதனால அவளை யாரும் மற்றவர்கள் பார்த்து பயந்து ஓடிவிடக் கூடாது என்று தன்னுடைய முகத்தை துணியால் மூடிக்கொண்டிருந்தார். அப்போ அதனுடைய தாக்கத்தினால கையிலுடைய விரல்கள்லாம் அப்படியே குறுகி போயிடுச்சு. அன்னை தெரசா அவருக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். அவரே லெப்ரசி அவங்களுக்கு தான் நிறைய சமூக சேவை செஞ்சிருக்காங்க மதர் தெரசா கல்கட்டால. சாலை ஓரத்தில் படுத்து ஏன் இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. இருப்பது ஏன் என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்று கொள்ளும். என்னை நீங்க டச் பண்ணீங்கன்னா என்னுடைய வியாதி உங்களையும் வந்துடும். என் உறவினர்களே என்னுடைய ரிலேட்டிவ்ஸே என்னை வெறுத்து என்னை வந்து ஒமிட் பண்ணி என்னை வந்து வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. என்னுடன் பேசுறதில்லை ஒதுக்கறத தவிர என்கிட்ட பேசுறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. என்னை கண்டாலே அவர்கள் விலகி ஓடுகிறார்கள். என்னை கண்டு அவர்கள் ஓடுகிறார்கள். இந்த பூனை மட்டும் அது அனிமல் அதுக்கு இது குஷ்டம் அது அசிங்கம்லாம் தெரியாது. அது மட்டுமே என்னுடன் இருக்கிறது என்று அழுதார் மூதாட்டி. அவரு திருடனுக்கு உதவி செய்து அவனை திருத்தினார். யாரு வள்ளலார் இவர் தெரசா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு கிழவி சாலையோரத்தில் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவளை பார்க்கவே அருவறுப்பாக இருப்பதால் அனைவரும் அவளை கண்டு பயந்து ஓடினர். அவளிடம் யாரும் பேசுவதற்கு அஞ்சினர். அவர்களுடைய உறவினர்களே அவளை ஒதுக்கிவிட்டனர். இந்த நிலையில் அவளிடம் ஒரு சிறு பூனைக்குட்டி மட்டும் அன்பு செலுத்துவது போல அவள் அரவணைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். அவளை தொட்டு எழுப்பி மூதாட்டி ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று தெரசா கேட்டார். இதை கேட்ட அன்னை தெரசாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இவரை மட்டும்தான் இவங்க இப்ப சாலையில பார்த்தாங்க மதர் தெரசா. ஆனா இவரை போல ஆயிரம் நோயாளிகள் உதவி செய்ய யாரும் இல்லை என்று வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்றுநோய். மற்ற நோய்களை விட தொழுநோய் மிகவும் கடுமையான தொற்று நோயாக இருந்தது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா இது போன்றவர்களுக்கு உதவி செய்யவும் அக்கிழவிக்கு உதவி செய்யவும் முடிவெடுத்தார். தமது அதனால அவர் என்ன முடிவு செய்தாங்க அன்னைக்கு தம்முடைய இறுதி காலம் ஸ்டில் சீசன் டெட் அது இறப்பதற்கு வரை அவர்கள் மதர் தெரசா மற்றவர்களுக்காகவே பிறருக்காகவே வாழ்ந்தார். இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாரும் இன்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். அடுத்த பக்கம் 48 மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான பீஸ்ஃபுல் அதற்கு நோபல் பரிசு அன்னை தெரசாவை தேடி வந்தது அவரை தேடி வந்தது. அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. பக்கத்துல தெரிந்து கொள்வோம் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை ஒரு பையனை பார்ப்பாரு. அவர் ஸ்கூலுக்கு போறப்போ அவன் தந்தையுடன் அமர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பான். அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அவனும் வேலை செய்வான். ஏன் இந்த சிறுவன் நம்மை போல தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. அவருக்கு ஊண்டிங்காவே இருந்தது. தம் ஆசிரியருடனும் டீச்சர்கிட்டையும் தம்மளை விட பெரியவர்கள் யாரு டீச்சர் அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டையும் கேட்டார். பணம் இல்லாததால்
பணம் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டில் உணவு தேவையை அப்பாவும் அவனும் சேர்ந்து உழைத்தால்தான் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் கட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதாவது அவனுக்கு பள்ளியில சேர்றதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஆனா அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவனும் அவருடைய தந்தையும் சேர்ந்து பணம் திரட்டினால்தான் அவருடைய வாழ்க்கையை சுமூகமாக நடத்த முடியும். அந்த பணம் ஈட்டுவதற்கு அவன் வேலை செய்கிறான் என்ற பதில் அந்த பெற்றோரிடமும் அவருடைய ஆசிரியரிடமிருந்தும் கிடைத்தது. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லலையோ அவர்கள் மேல அவருக்கு பரிவு இரக்கம் ஏற்பட்டது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடக்கினார். அந்த இயக்கத்தம் அது மாதிரி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சாரு. அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் சின்ன சின்ன லேபர் ஒர்க்கர்ஸ்லாம் ஃபேக்டரிக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை பஞ்சு தொழிற்சாலைக்கெல்லாம் வசதி இல்லாதவங்க அந்த குழந்தைங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்புறத முதல்ல ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை அவர் மீட்டுள்ளார். அவர் அதிலிருந்து எடுத்து பள்ளிக்கு செல்வதற்கு உதவியிருக்கிறார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக பல நாடுகளில் குழந்தைகளுடைய உரிமைக்காக ரைட்ஸ்க்காக 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் வாக்கிங் எந்த வெஹிக்கிளோ எதுலையும் போகாம நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமை அவங்களுடைய ரைட்ஸ் அவங்களுடைய லிபர்ட்டி எல்லாத்துக்கும் கடந்த இன்னமும் அவர் தொண்டுகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். He is still life. இப்போ அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளி முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ள உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகள் 80,000 கிலோமீட்டர் தூரம் வாக் பண்ணி சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து இன்னமும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பரப்புவதை இன்றும் ஆற்றி வருகிறார். ஸ்டில் ஹி இஸ் இன் லைஃப். இந்த பாடத்துல உங்களுக்கு நான் தர வீட்டு பாடம் இந்த பாடம் முழுவதையும் மீண்டும் மீண்டும் நல்ல முறையில் வாசித்து பழகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி. இவரு டெரசா மற்றும் வள்ளலார் கூறிய அறிவுரைகள் தெரிந்து கொள்வோம் பகுதியில் உள்ளது. இவரை போல மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமின்றி சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் என்று கூறி இந்த வகுப்பை இத்துடன் முடிவு செய்கிறேன். இதனுடைய மதிப்பீடு மற்றும் அடுத்தது இலக்கணம் அதை உங்களுக்கு அடுத்த வகுப்பில் கூறுகிறேன். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்த நீங்களே ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டு பாடம் மாதிரி பேஜ் நம்பர் 49ல மதிப்பீடு எப்போதும் நான் தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்களே உங்கள் புக்கை பார்த்து மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுடைய விடைகளை கூறி இதனுடைய வினா விடைகளையும் அனுப்புகிறேன். சொற்றொடரில் அமைத்து எழுதுகிற மனிதநேயம்ங்கிறது இந்த பாடத்தோட தலைப்பு, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ். அடுத்தது உரிமை உங்களுடைய ரைட்ஸ் என்ன, அமைதி காம் அன்பு செய்தல் மற்றவங்க மேல கைண்ட்னஸ், இந்த நாளுக்கும் சொற்றொடர் அமைத்து எழுதுமாறு. இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். இந்த பாடத்தை நன்கு 2 முறை வாசிக்கவும் சொற்பிழையின்றி, பின்பு மதிப்பீடுகளை முடித்து வரவும். அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.